நண்பா, இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பைக் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. அதில் வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கான ஆப்ஷன்ஸ் மற்ற மார்க்கெட்டை விட இந்தியாவில் ரொம்ப அதிகம். சரி, ஓகே, இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நல்ல வண்டிகளை வந்து நம்ம கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறோம். ஆனால் இந்த லிஸ்ட்லேயே பார்த்தோம்னா கொஞ்சம் தேவையில்லாத வண்டிகள் எல்லாமே இருக்குது. அந்த வண்டிகளை மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கான ரீசன்ஸையும் நான் சொல்கிறேன். மேபி இந்த வண்டிகள் உங்கள் பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஒன்ஸ் ரீகன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா புதுசாக ஒரு பைக் எடுக்க போகிற இல்ல பைக் வாங்குற இன்ட்ரெஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே, மொத்தமாக நாலு வண்டி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா பஜாஜ் பல்சர் NS125 தான். இந்த வண்டியை வந்து நான் எதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி பஜாஜ் கம்பெனியை பற்றி பேசிடலாம். எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் கம்பெனிக்கு பஜாஜ்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக கம்னு பல்சர்னு பேரை வச்சிருக்கலாம். 125cc இப்போ 250cc வரைக்கும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 125cc 250cc ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 10 மாடலுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட மாடல்ஸை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க பல்சர்ல மட்டும். அது மட்டும் இல்லாம அடுத்த அட்டம்ப்டா 100cc பல்சரை கொண்டு வர போறாங்க. 400cc NS200 RS200 பைக் அப்படியே ரிசம்பிள் பண்ணி 400cc கொண்டு வர போறாங்க. சரி, ஓகே, இத்தனை அட்டம்ப்ட் பண்றாங்களே, இதெல்லாம் சூப்பரா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்சர்ல சில மாடல்களை தவிர்த்து நிறைய மாடல்ஸ் பார்த்தோம்னா அன்வான்டா தான் மார்க்கெட்ல விட்ட மாதிரி தான் இருக்குது. அதுல குறிப்பா சொல்லக்கூடிய மாடல் தான் பஜாஜ் பல்சர் NS125. ஏன் இந்த மாடல் நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, NS200 நல்ல ஒரு நேக்கட் மாடல் பைக், பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருக்குது, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பைக்கா இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதைவே 160cc கொண்டு வந்தாங்க. அந்த பைக்குக்கும் நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஆனா 125cc 124,000 இந்த பைக்கை கொண்டு வந்து லான்ச் பண்ணுங்கிற விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கறத தெரியல. உண்மையை சொல்ல போனோம்னா போலியோ வந்து NS200 பைக் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த பைக் வந்து இருக்குது. இந்த வண்டியை பார்க்கும் போது என்னடா இந்த வண்டி ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா NS200 பார்த்துட்டு 125 பார்க்கும்போது சீரியஸ்லி இந்த பைக் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படிங்கிற தாட் தான் நமக்கு வருது. பட் ரெண்டும் செக்மெண்ட் வேறினாலும் அதோட சிபிலிங் தான் இது. பட் 125 தேவையில்லாத அட்டம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மேபி நீங்க பர்ச்சேஸ் பண்ற பக்கெட் லிஸ்ட்ல NS125 இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பைக்கை அப்படியே வச்சு அழிச்சிருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க கொடுக்குற இந்த 124,000 இந்த 125cc இந்த பைக் எடுக்கிறதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நிறையவே இருக்குது, நீங்க தேடி பார்த்துக்கங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா 124,000 இதோட பிரைஸ், இன்னொரு 10-15,000 நீங்க போடுற மாதிரி இருந்தாவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல அதிகமாவே இருக்குது. சோ திங்க் அபவுட் இட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது ஹீரோ கம்பெனியோட ஸ்பிளெண்டர் பிளஸ் எக்ஸ்ட்ரக் தான். அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா தான் இருக்குது இந்த பைக் நான் சொல்லும் போது. ஏன்னா இப்போ ஒரு லாங் டிரைவ் போறதுக்கு ஏத்த மாதிரி அட்வென்ச்சர் பைக்ல GPS நேவிகேஷன், அதுக்கப்புறம் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கும் போது லாங் டிரைவ் ஓட்டும் போது அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு 100cc பைக்கில் இத்தனை விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன அவசியம் இருக்குது? நிறைய பேர் 100cc இருக்க ஸ்பிளெண்டரை வாங்கினாங்கன்னா ஒன்று காட்டுக்குள்ளே போட்டு அடிப்பாங்க, இல்லைன்னா லோடு வச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரி பர்பஸில் தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்பிளெண்டர் பைக்கை. இல்லை எனக்கு பவர் எல்லாம் தேவையில்லை, மைலேஜ் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓட்டுறவங்க ஸ்பிளெண்டர் பைக்கை வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணி எடுக்கிறாங்க. லாங் ரிலையபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ரொம்ப நாளாகவே இந்த பைக்குக்கு வந்து இருக்குது. ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குது, அதில் எந்த குறையும் நான் சொல்லலை. பட் எக்ஸ்ட்ரெக் அப்படிங்கிற இந்த மாடல் பார்த்தோம்னா நம்ம மார்க்கெட்டில் தேவையில்லாத ஆணியாக தான் இருக்குது அப்படிங்கிறத உண்மை. விலை அப்படின்னு பார்க்கும்போது 100,000 இந்த பைக் பார்த்தோம்னா 7,000 கம்மியாக இருக்குது. ஒரு 100cc பைக்குக்கு இந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற தாட் தான் ஃபர்ஸ்ட்டு வருது. ரெண்டாவது அப்படியே இந்த 100cc பைக்கை இந்த ப்ரைஸுக்கு வாங்கினோம்னாலும் அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் நமக்கு ஒர்த்தபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டே டு டே லைஃப் யூஸுக்கு கண்டிப்பாக இத்தனை விஷயங்களை யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அன்வான்டான ஃபீச்சர்ஸ்க்கு அதிகமான காசை கொடுத்து ஒரு 100cc பைக் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேபி நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க, கண்டிப்பாக ஸ்பிளெண்டர் பைக் தான் எடுக்க போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரெக் மாடலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நீங்கள் பைக்குகளை பார்த்து எடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரெக் 100cc ஒர்த் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஹோண்டாவோட CB200X. எதுக்காக இந்த பைக் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரணும், இந்த பைக் வந்து இந்த லிஸ்ட்டுக்கு கூட இது ஒர்த் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ன்
ஹார்னர் 2.0 இருக்குது இல்ல, அந்த பைக் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குது. பட் என்ன கேட்டா பார்த்தோம்னா ஹார்னர் 2.0 அப்படிங்கறதே தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 160cc இருந்த பைக் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம அதோட மைலேஜ் ரிட்டர்ன்ஸும் நல்லா இருந்துச்சு. ப்ராப்பரா அதை வந்து அப்கிரேட் பண்ணி மார்க்கெட்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஹார்னர் 160 நம்ம மார்க்கெட்ல சூப்பரான ஹிட் ஆயிருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட் 2.0 அப்படின்னு போட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தது அந்த பைக்கை கொஞ்சம் பார்த்தோம்னா வேற மாதிரியா கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கறத உண்மை. சரி ஓகே, பேக் டு த டாபிக். நாம இப்ப பேசிட்டு இருந்தது CB200X தானே. இது 200cc எல்லாம் கிடையாது, 180cc இருக்கிற இன்ஜின் தான். அதே ஹார்னர் 2.0 தான். என்ன, முன்னாடி இருக்கிற ஹெட்லைட்ல கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வைசர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் செமி ஃபேரைட் பண்ணியிருக்காங்க, டேன் இண்டிகேட்டரோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த வண்டியில இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். மத்தபடி இது ஹார்னர் 2.0 மட்டும்தான். சரி, ஹார்னர் 2.0க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 15,000-20,000 வரைக்கும் இதோட டிஃபரன்ஸ் வருது. யோசிச்சு பாருங்க, அதே பைக், அதே இன்ஜின், அதே விஷயம் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் ஒரு செமி ஃபேரிடான லுக்கிங்காக மட்டும் 20,000 ரூபாய் கொடுத்து எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. வண்டி பார்க்கறது அட்வென்ச்சர் பைக் மாதிரி உங்களுக்கு தெரியுமே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹார்னர் 2.0 அப்படியே ரெசம்பிள் தான், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணல. பார்க்கறக்கு வேணா அட்வென்ச்சர் மாடல் பைக் மாதிரி தெரியும், பட் அட்வென்ச்சர் மாடல் பைக் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் ரோடில் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்லா மைண்டில் வச்சுங்க, இது ஒரு கம்ப்யூட்டர் மாடலில் தான் வருது. மேபி உங்களோட பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 180,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நீங்கள் பைக் எடுக்க போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் நிறைய பைக் இருக்குதுன்னா யோசிக்கவே வேணாம். CB200X-ஐ உங்கள் பக்கெட் லிஸ்ட்லேருந்து அப்படியே தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த பைக்கை தான் எடுப்பேன் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் இது ஒர்த் இல்லாத பைக் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற பைக் பஜாஜ் பல்சர் N150. எதுக்காக இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது இந்த பைக், ஏன் ப்ரோ இந்த பைக்கை பேசிகிட்டு இருக்கிற, அதுவும் இந்த லிஸ்ட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க. மேலே பார்த்தா N160, கீழே பார்த்தீங்கன்னா P150. இந்த ரெண்டு பைக்கையும் காம்பினேஷன் பண்ணி 150cc ஒரு பைக்கை கொண்டு வரணுங்கிற நெசசரி என்ன இருக்குது? அதுவும் கிட்டத்தட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 117,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆன் ரோட் எடுக்கும்போது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு 15,000 எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கலாமே. ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 130,000-140,000 இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக வந்துடும். சரி ஓகே, இந்த 140,000 கொடுத்து வாங்குற இந்த பைக் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், N150 வாங்குறதுக்கு N160 டியூல் சேனல் ஏபிஎஸ்ல வாங்கிட்டு போயிருங்க, அதுவே பெட்டராக தான் இருக்கும். 160cc டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கறது அந்த பைக்கில் மட்டும்தான். டிசைன் வைசஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. N160 வந்து நல்லாவே இருக்குது. பட் கம்பேர் டு எதோட நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா N150 நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பைக்கை வாங்குறதுக்கு நீங்கள் வாங்காமையே இருக்கலாம். பல்சர் நமக்கான ஆப்ஷன்ஸை அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். பட் அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாவது வேணாமா? எதுவும் எடுத்த மாதிரி 150cc இப்போ பார்த்தோம்னா கிளாசிக்கில் இருக்கிற பல்சர் இருக்குது, இப்போ P150 இருக்குது, இப்போ N150 இருக்குது. இந்த மாதிரி மூணு மாடல் வந்து ஒரே செக்மெண்ட்குள்ளே கொண்டு வந்தால் வாங்க போகிற பையர் கன்ஃபியூஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? அதை மட்டும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் கம்பெனியில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச பிளாட்டினா, அதுக்கப்புறம் ஆவெஞ்சர், அதுக்கப்புறம் CD100, டாமினார், ஆவெஞ்சர், இந்த பைக்குகளை தாண்டி பஜாஜ் கிட்ட பல்சர் மட்டும்தான் இருக்குது. பல்சரில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வேற பேர்லயாவது ஒரு பைக்குகளை கொண்டு வாங்கல அப்படிங்கறத என்னோட கருத்து. ஏன்னா ஒரே மாதிரியான நேம்ல பல்சர் பல்சர் பல்சர்னு சொல்லிட்டு எல்லா பைக்குக்கும் பல்சர்னே பேர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு நல்லாவே இருக்குது. எல்லாமே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நேச்சுரல் இருக்குது. NS200 நேச்சர் வேற, RS200 நேச்சர் வேற, N250, F250 இந்த பைக்கோட நேச்சர் கம்ப்ளீட்டா வேற. இப்ப புதுசா அதை வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் இதுக்கு வேற பேராவது சஜஸ்ட் பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வாங்களேன். ஏன் அதே பல்சரை பிடிச்சி தொங்குறீங்க அப்படிங்கறத என்னோட ஒரு வேண்டுகோளா இருக்குது. தயவு செஞ்சு கொடுத்த பல்சர் பைக்குகள் வரைக்கும் போதும். அட்லீஸ்ட் புதுசா கொடுக்கற பைக்குகளுக்காவது வேற பேரை வந்து மாத்தி கொடுங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். சில நேம்களை பஜாஜ் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வரப்போற பைக்குகளுக்கு பல்சர்னு கொடுக்காம வேற நேம்ல கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி N150 சீரியஸ்லி ஒர்த் இல்லை நண்பா. அதுக்கு N160 டியூல் சேனல் ஏபிஎஸ் எடுத்துட்டு போயிடலாம். கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக இருக்கும், பட் அது ஒர்த்தாக நமக்கு வந்து ஃபீல் ஆகுமே தவிர N150 ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா?